நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கன்ற மாணிக்கத்தைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்களே, நாட்டார் பெருமக்களே, மாணிக்க நாச்சி அம்மனுடைய இந்த சிறப்பான திருவிழாவை இந்த ஆண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூரக்குடி பங்காளிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். எல்லம்மார் வீட்டைச் சேர்ந்த பெருமக்கள், செவன்த்து சேனல் நாராயணன் ஐயா அவர்கள், எம்ஆர் பிரதர்ஸ் லக்ஷ்மணன் அவர்கள், ஸ்ரீராம் லக்ஷ்மணன் அவர்கள், ஆக ஒரு பெரிய ஒரு பட்டாளமே சேர்ந்து மாணிக்க நாச்சியம்மனுடைய திருவிழா தேரை மிக சிறப்பாக இழுக்க தொடங்கி இருக்கிறது. அந்த பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்ற மாணிக்கத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய டாக்டர் மாதவன் அவர்கள் திருவடிகளை வணங்கி அறிமுக உரை செய்த நம்முடைய லேனா நாராயணன் அவர்களை பாராட்டி வந்திருக்கக்கூடிய நாட்டார் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி ஒரு பக்தி சொற்பொழிவு என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு அம்மனுடைய அடியார்களை பற்றி ஒரு நான்கு செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இந்த கன்ற மாணிக்கத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. அதை முன்னால் ஒரு படமாக போட்டு காட்டினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி செய்தால் அந்த ஊரை பற்றிய செய்திகள் உலகத்துக்கெல்லாம் தெரியும். அதற்கு கன்ற மாணிக்கம் இன்றைக்கு முன்னோடியாக ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறது. அந்த படத்தை எடுத்த பெருமக்கள், இயக்குநர்கள் எல்லாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். கன்றமாணிக்கம் அம்மன் எந்த ஊரில் உற்சவ மூர்த்தியும் மூல மூர்த்தியும் ஒன்றா இருக்கோ அந்த ஊரில் அந்த மூர்த்திக்கு ஆற்றல் அதிகம். சிதம்பரத்தில் நடராஜா, அவர் தான் மூல மூர்த்தி, அவர் தான் உற்சவ மூர்த்தி. உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, சிதம்பரம் நடராஜா தான் தேரில் வருவார், வேறு எந்த வாகனத்திலையும் வரமாட்டார். நம்ம காரில் போகிற மாதிரி அவர் தேரில் போவார். மூலவரும் அவர் தான், உற்சவரும் அவர் தான். கன்ற மாணிக்கத்துக்கு வந்து பார்த்தால் மூலவரும் மாணிக்க நாச்சியம்மன், அதே திருமேனி உற்சவரும் மாணிக்க நாச்சியம்மன். அதுதான் உங்கள் கன்ற மாணிக்கத்தினுடைய சிறப்புக்கு அடிப்படையான காரணம். அந்த தாயினுடைய திருவடிகளை வணங்கி அவள் எடுத்த பல அவதாரங்களை பற்றி நான் இப்பொழுது பேசத் தொடங்குகிறேன். நல்லா கேட்குறீங்க, நல்ல சபை, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்ன ஒரே ஒரு கவலை, தாய்மாரை பற்றி பேச போகிறேன், தாய்மார்களெல்லாம் பின்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு சிறப்பான ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்ன மாதிரி தாய்மார்கள் பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வேகமாக நாலு செய்திகள் சொல்லி நாம் முடிக்கணும். எனக்கு அடுத்தாப்பில் பேச வேண்டியவர் வர்ற வரைக்கும் நான் பேசலாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். நான் நாலு செய்தி உங்களுக்கெல்லாம் சொல்லப் போகிறேன். முதலாவது செய்தி எல்லாம் அம்பாளை பற்றியது, அம்பாள் பராசக்தியை பற்றியது. முழுக்க அதுதான். அண்மையில் நடந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால், அட அதிகபட்சம் போனால் ஒரு 100 வருஷம் வச்சுக்கிடுங்க. திருக்காலத்தின்னு ஒரு ஊர், காலகஸ்தின்னு இப்போ சொல்கிறாங்க.
நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய திருப்பணிகளில் சிறப்பான திருப்பணி திருக்காலத்தி திருப்பணி. ஆந்திராவில் இருக்கு இன்னைக்கு தெலுங்கு பேசுகிற பகுதி. 1910 கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த திருப்பணியை செய்தவர்கள் தேவகோட்டையைச் சேர்ந்த ராமநாதன் செட்டியார் என்பவர், பெரிய மைனர் வீட்டைச் சேர்ந்தவர். பல கருப்பையா அவர்களுக்கு நம்முடைய வரவேற்புகள், வணக்கம். அவர் முகத்தை பார்த்தா தமிழ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் ஒன்று, எனக்கு கட்டளை என்ன தெரியுமா, அடுத்தாப்பில் பேசுகிறவர் வர்ற வரைக்கும் நான் பேசலாம் அப்படின்னு எனக்கு கட்டளை. அப்படி பார்க்க போனால் பல கருப்பையா வந்து விட்டார், நான் என் பேச்சை நிறுத்தணும். எனக்கு 3/4 மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த 3/4 மணி நேரத்தில் ஒரு 4 செய்திகள் என்று எண்ணினேன். அது 3 ஆகலாம், 2 ஆகலாம், எனக்கு தெரியாது. திருக்காலத்தி 1910 தேவகோட்டையிலே பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார், அவர் மனைவி. அன்னைக்கு சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு இந்த 2 பேரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. திருக்காலத்தில் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? அன்னைக்கு பேர் யாருக்காவது தெரியுமா? இப்போ போர்டில் ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னு ஒருத்தலுக்கும் புரியாமல் எழுதி வச்சுருக்காங்க. நல்ல தமிழ் பெயர் ஞான பூங்கோதை. ஞான பூங்கோதையால் பாகத்தான்கான் நம்பன்கான் ஞானத்து ஒளியானான்கான் என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். ஞான பூங்கோதை ஞானாம்பாள். இந்த ஞான பூங்கோதை சந்நிதி. இந்த செட்டியார் ஆட்சியும் உள்ளே போகிறாங்க. செட்டியார் ஒரு மாலை கொண்டாந்துருக்கார். அந்த கோயில் குருக்கள் அந்த மாலையை வாங்கி ஞானாம்பிகைக்கு போட போகிறார். அப்படி போட்டாரா, முன்னால் ஞான பூங்கோதை கழுத்தில் இருந்த ஒரு தாலி பெருகிவிட்டது. பெருகிவிட்டதுன்னா உங்களுக்கெல்லாம் புரியுதா? அது ஒரு மங்கள வழக்கு, அப்படித்தான் அதை சொல்லணும். நூலில் உள்ள தாலி பெருகிவிட்டது. அப்படி பெருகின உடனே குருக்களுக்கு கைகாலெல்லாம் ஆடிப்போச்சு. இப்போ என்ன செய்கிறது? திரும்ப முடித்து தாலியை போடணும். நூல் செட்டியார் பார்த்து விட்டார். அந்த ஆட்சியை ஒரு பார்வை பார்த்தார். ஒரு பார்வை தான். அந்த ஆட்சி கழுத்தில் போட்டிருந்த 10 பவுன் சங்கிலி தாலி கலட்டி கொடுத்துருச்சு. அர்ச்சகர் அதை வாங்கினார், தண்ணியில் போட்டார், அம்பாள் கழுத்தில் போட்டுட்டார். தீபாராதனை ஆச்சு, வழிபாடுகள் முடிந்தன. செட்டியாருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை வாக்கு, காளாஞ்சி வாங்கி கொண்டார். வாங்கினாரா, அப்படியே தலையை சாய்ச்சாரா, அந்த ஆட்சிட்ட கொடுத்தார். அதோடு முடிஞ்சு போச்சு சிவராத்திரி. இப்போ நீங்கள்லாம் அந்த ஆட்சியினுடைய பக்தியை பாராட்டுறீங்களா, அந்த செட்டியாருடைய பக்தியை பாராட்டுறீங்களா? யாருக்கு ஓட்டு போடலாம் யாராவது சொல்லுங்கள். ஆட்சிக்குத்தானா? நீங்கள் அப்படித்தான் சொல்லுவியே. 100க்கு 100 சரி. யாராவது கழுத்தில் போட்டிருக்க தாலியை கலட்டி கொடுப்பாங்களா? அந்த ஆட்சி அப்படி கலட்டி கொடுத்தார்கள். அந்த காட்சி தேவகோட்டையைச் சேர்ந்த பெரிய மைனர் ராமநாதன் செட்டியார். இன்னைக்கு திருக்காலத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மலை ஏறி கண்ணப்பரை பார்க்க போகிறதுக்கு முன்னால் இந்த ராமநாதன் செட்டியார் சிலையை பார்த்து வழிபட்டு விட்டு செல்லலாம். நான் வருஷம் திருப்பதிக்கு போகிற பொழுது திருக்காலத்து போய் கும்பிடுறேன். முதல்ல இந்த ராமநாதன் செட்டியாரை கும்பிட்டுட்டு அப்புறம்தான் காலத்து ஈஸ்வரரை கும்பிடுறது. அடியாரை கும்பிட்டுட்டு அப்புறம் ஆண்டவனை கும்பிடுறது. நான் 4 செய்திகள் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன். இப்போ 2வது செய்திக்குள்ளே போகிறேன். இதெல்லாம் நடந்த செய்திகள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார், 100 ஆண்டு வாழ்ந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஒரு தை மாதம் வெள்ளிக்கிழமை அவர் உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். எதிர்த்தாப்பில் காமாட்சியினுடைய திருமேனி, காமாட்சிக்கு வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் பல பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த ஓரத்தில் ஒரு தாய், அவங்க அம்மா மகன்,
மூணு தலைமுறை. பாட்டி மடியில் பேத்தி, திடீர்னு அந்த பேத்தி என்ன சொல்கிறா தெரியுமா, அப்படி கையை காமிச்சா, அந்தாந்த தாத்தா மடியில் உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு பச்சை பட்டு பாவாடை எனக்கு வாங்கி கொடு. பாட்டி உடனே ஒரு அடி அடித்தா, தாத்தா மடியில் குழந்தையாவது ஒன்றும் கிடையாது சும்மாரு, இல்லை நல்லா பாரு அந்த தாத்தா மடியில் ஒரு அழகான குழந்தை, நீல நிற குழந்தை, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே, திருமூலர் திருமந்திரத்தில் பாடுற மாதிரி அந்த குழந்தையும் பச்சை நிறமாக இருக்குது, அது கட்டி இருக்கிற பாவாடையும் பச்சை நிறமாக இருக்குது, பாட்டி அந்த பாவாடை மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி தர்றியா, பேசாமல் இரு, பாட்டி அடக்கி விட்டாள். காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியார் அங்கே உள்ளவர் அப்படி திரும்பினார், ஒரு பார்வை பார்த்தார், யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டார், அந்த ஆள் பக்கத்தில் வந்தான், ரெண்டு பேரையும் இதை விட்டு போக சொல்லு ஏதோ சொன்னார். அவன் இங்கே வந்தான், பாட்டி உங்களையும் குழந்தையவும் இங்கிருந்து போக சொல்லி பெரியவர் உத்தரவு. இன்னும் பூஜை முடியலையே, தீபாராதனை ஆகலையே, நான் எப்படி, இல்லை பெரியவர் உத்தரவு. சரி, பாட்டியும் பேத்தியும் அங்கேருந்து எந்திரிச்சிட்டாங்க. அந்த தேவஸ்தானத்தாள் மாதிரி அந்த காமாட்சி கோயில் ஆள், மடத்தை சேர்ந்த ஆள் பின்னாலே வர்றான். இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பட்டு ஜவுளி கடைக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது பெரியவர் கட்டளை. காஞ்சிபுரத்திலேயா பட்டு ஜவுளிக்கு பஞ்சம், எத்தனை கடை, ஒரு கடைக்குள்ளே போயாச்சு. அந்த மடத்து ஆள் என்ன கேட்குறான், பாப்பா உனக்கு பிடிச்ச பாவாடையை எடுத்துக்கோ. அந்த குழந்தை அப்படி பார்த்துக்கிட்டே வந்தது. ஆ, இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது, எனக்கு அதுதான் வேண்டும், எடுத்துக்கோ. பச்சை பட்டு பாவாடையை எடுத்தாச்சு. என்ன விலை, ஏதோ ஒரு விலை, மடத்திலிருந்து கொடுத்தாச்சு. மடத்து ஆள் அப்படி திரும்பினான், பாட்டி இந்த குழந்தைக்கு இந்த பாவாடையை உடனே கட்டச் சொல்லி பெரியவர் உத்தரவு. கட்டியாச்சு, இந்த குழந்தைக்கு சந்தோஷம், புது பாவாடை பட்டு பாவாடை வீட்டுக்கு வந்தது, எதிர்த்த வீடு அடுத்த வீடு எல்லா வீட்டுக்கும் போனது, கட்டின பாவாடையோடு உட்கார்ந்தது, சாப்பிட்டது, விளையாடிட்டு ராத்திரி 9 மணி சாப்பிட்டதுக்கப்புறம் புது பாவாடையோடு அப்படியே படுத்து தூங்கிருச்சு. விடிஞ்சது, பாவாடை புதுசாக இருக்குது, குழந்தை பழசா போச்சு. உங்களுக்கெல்லாம் புரியுதாம்மா, குழந்தை இறந்து போச்சு, கட்டின பாவாடை புதுசாக இருக்குது. அந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும், கண்ணீர் விட்டு அழுதாள். 10 நாள் 12 நாள் 16 நாள் திரும்ப போயிட்டா பரமாச்சாரியார்கிட்ட, காலில் விழுந்து அழுதா, சமி இப்படி ஆகிப்போச்சே என்ன. பெரியவர் சொல்கிறார், நான் வழிபாடு பண்ணுற பொழுது என் மடியில் காமாட்சியை குழந்தையாக பாவனை பண்ணுவேன். கடவுளை நீங்கள் எப்படி பாவனை செய்கிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் முருகன்னு கும்பிட்டா முருகனாக வருவார், நீங்கள் சிவபெருமான்னு கும்பிட்டா சிவபெருமானாக வருவார், நீங்கள் ஆஞ்சநேயர்னு கும்பிட்டா ஆஞ்சநேயராக வருவார், நீங்கள் மாணிக்க நாச்சி அம்மன் கும்பிட்டா மாணிக்க நாச்சி அம்மனாக வருவார், நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்ட்டு போயிடுவார். அவருக்கு என்ன நட்டம், நமக்குத்தானே நஷ்டம். நான் வழிபாடு பண்ணுற பொழுது காமாட்சியை என் மடியில் வச்சு கும்பிடுவேன், அப்போ அவளை குழந்தையாக பாவனை பண்ணுவேன், அது எனக்கு தெரியும் அவளுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு இனிமே பிறவி கிடையாது, அதனால இந்த குழந்தை கண்ணுக்கு அந்த காமாட்சி தட்டுப்பட்டாள். ஆனால் சாகிற பொழுது எதையாவது ஆசையோடு இறந்து போனால் அடுத்த பிறவி எடுக்கணும், நம்ம பட்டிருக்கிற ஆசைகளுக்கெல்லாம் பிறவி எடுத்தால் உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு அழியாது. என்ன கொஞ்சத்துக்காக ஆசைப்பட்டிருக்கோம், அதை பார்த்தா ஆசை, இதை பார்த்தா ஆசை,
அதனால தான் திருமூலர் சொல்லுவார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. கடவுள்கிட்ட கூட ஆசைப்படக்கூடாது சார். அப்படியா? ஆமாம், கடவுள்கிட்ட அன்புவை, அன்பு வேற ஆசை வேற. உன்னை எதிர்பார்த்து செலுத்தினால் ஆசை, எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தினால் அது அன்பு. கடவுள்கிட்ட அன்புவை ஆசை வைக்காதேன். இந்த குழந்தை கடைசியாக ஒரு பட்டு பாவாடையை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு, பிறவி எடுக்கணும், அதுக்காகத்தான் பாவாடையை வாங்கி கட்ட சொன்னேன். பாட்டி, அந்த குழந்தைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கும் எனக்கும் என்னைக்கு முடிய போகுதோ? நான் நாலு விஷயம் சொல்கிறேன்னே, இதுவரைக்கும் எத்தனை ஆச்சு? அம்பாள் பெருமை, அம்பாள் கருணை, ரெண்டு செய்தி ஆச்சு. ரொம்ப வேகமாக மூணாவது செய்தி அதுகிட்ட போகிறேன். கன்ற மாணிக்கத்திலே மாணிக்க நாச்சியம்மனுடைய இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்களில் பலரும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் அறங்காவலர்களாக, அறங்காவலர் குழு தலைவராக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்மெல்லாம் மதுரைக்கு போகிறோம். கொஞ்ச காலம் அழகு சுந்தரன் செட்டியார், அதுக்கப்புறம் லேனா நாராயணன் செட்டியார், இப்போ நம்ம மதுரை கோயிலுக்கு போகிறோம். மதுரை கோயில் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு முற்பட்ட செய்தி. மதுரையில் ஒரு கலெக்டர், அவனுக்கு பீட்டர் ரோஸ்ன்னு பேர், வெள்ளக்கார கலெக்டர். அந்த காலத்தில் கலெக்டர்களுக்கு அதிகாரம் அதிகம் இருந்த காலம். இன்றைக்கு மாதிரி யாருக்கும் பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு காலம். இந்த கலெக்டர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு குதிரையில் உட்கார்ந்துக்குவார், காலில் ஷூ போட்டிருப்பார், அதோட சித்திர வீதியில் மீனாட்சி கோயில் அப்படி சுற்றி வருவார். ஆனால் இவர் கும்பிடுறது இவருக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம பண்ணுற வழிபாடு கடவுளுக்கு நமக்கும் தெரிஞ்சா போதும். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் அவ்வளவு பெரிய பக்தர், திருவாசகத்தை எழுத்தெண்ணி படித்தவர். எழுதுகிறார், ராத்திரி தூக்கம் வரலன்னா கவலைப்படாதே, திருநீரை பூசிக்கோ, எந்திரிச்சு திருவாசகத்தை படி, தூக்கம் நல்லா வரும். டாக்டர் வாசுப மாணிக்கனார், அவரை பார்த்தா யாரும் அவர் அவ்வளவு பக்தர்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன தெரியுமா நினைச்சார், என்னுடைய பக்தி எனக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும். அது என்ன, மற்றவனுக்கு தெரிய வேண்டியது, அடுத்தவனுக்கு நான் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. அது மாதிரி பீட்டர் ரோஸுடைய பக்தி பீட்டர் ரோஸுக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் பக்தனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அத்தனை பேரையும் ஏமாத்திப்படலாம். ஒரு விபூதியை பூசிக்கிட்டு உட்கார்ந்து ஒரு தாம்பாளத்தை வச்சு ரெண்டு ஜோசியம் சொன்னால் 1000 பேர் வந்து காலில் விழுவான். நம்ம நாட்டில் ஏமாத்திப்படலாம். உண்மையில் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பீட்டர் ரோஸுக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும். ஒரு நாள் ராத்திரி மதுரையில் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பகுதி, ஒய்எம்சிஏன்னு திண்டுக்கல் ரோட்டில் இப்போ உள்ள பகுதி, அந்த இடத்துல தான் பீட்டர் ரோஸ் கலெக்டர் தங்கிறது. அன்றைக்கி ராத்திரி அங்கே படுத்திருந்தார், கொஞ்சம் வேர்த்துது. இந்த பங்கான்னு ஒன்று இழுப்பாங்க, அது இழுக்கிற ஆள் அன்னைக்கு வரல, வேர்த்துதா வெளியில் வந்தார், அவுட்டு ஹவுஸில் வந்து படுத்துட்டார். மழை கொட்டுது, ராத்திரி 12 மணி, யாரோ இவரை தட்டி எழுப்புறாங்க. மீனாட்சி கோயிலில் சீதள புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் இந்த செய்தி பதியப்பட்டு இருக்கிறது. ராத்திரி 10-11 மணி யாரோ எழுப்புறாங்க. பீட்டர் ரோஸ் கண்ணை திறந்து பார்க்குறார், நல்ல தூக்கம். எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு, பச்சை பாவாடை பச்சை சிற்றாடை, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள் சீர்காழி கோவிந்தராஜன். அந்த காலத்தில் பாடினா மீனாட்சி வந்து எதிர்த்தாப்பில் நிற்பா. அப்படி காட்சி, பச்சை பாவாடை பச்சை சிற்றாடை, அழகான கண்கள், அப்படியே கருணை பொழியக்கூடிய முகம், பீட்டர் ரோஸ்
முழிச்சு பார்த்தா தெரியுது, மூடுனா தெரியல. அப்போ இது கனவல்ல நனவு. இப்படி வான்னு கையை காட்டுது அந்த குழந்தை. பீட்டர் ரோஸ் வேகமாக எந்திருக்கிறார். காலில் ஷூ போட்டு பழக்கம், தேடி ஷூவை எடுத்து மாட்டிக்கிறார். மழை கொட்டுது, அந்த குழந்தை முன்னால் போகுது. அது காலில் செருப்பு கிடையாது, இவர் காலில் செருப்பு ஷூ போட்டுக்கிட்டு பின்னால் போக, அந்த குழந்தை முன்னால் போக. அதை தாண்டி வெளியில் ஒரு கேட்டு, கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது, மழை கொட்டுது. பீட்டர் ரோஸ் பக்கத்தில் வந்துட்டார். அந்த குழந்தை அப்படியே பார்த்தாரா, ஒரு சிரிப்பு சிரிச்சுது, மறைஞ்சிருச்சு. திடீர்னு இவருக்கு ஒரு நினைப்பு, யாருது? அதே நேரத்தில் பெரிய சத்தம், இவர் படுத்து கிடந்த இடத்துல இடி விழுந்து படுத்து கிடந்த இடம் முழுக்க பொட்டலாக போய்விட்டது. எப்படி இருக்கும்? நான் உள்ளே தூங்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இந்நேரம் கதை முடிஞ்சிருக்கும். மறுநாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு பேப்பரில் விடாமல் போடுவேன், நம்ம இருக்கிற போது போடுறானோ இல்லையோ, நம்ம போனதுக்கப்புறம் தினமும் படம் போடுவேன். என்ன, நம்ம தான் பார்க்க முடியாது. மனசு எப்படி இருக்கும்? எவன் ஒருவன் எவனை பக்கத்தில் பார்த்துட்டானோ அவனுக்கு வாழ்க்கை நிலைக்காதுங்கிற நினப்பு வரணும். ஒருக்கு ஒன்றும் புரியலை. என்னை காப்பாத்தினது யாரு? மீனாட்சி. குழந்தை வடிவத்தில் வந்தாள், மலையத்துவசன் மகளாக வந்தவள். அம்பன் தென்னர்க்கும் அம்பன் மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரையாடி அருளேன். குமரகுருபரர் சுவாமி பாடிய மீனாட்சி பிள்ளை தமிழ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதுக்கு மீனாட்சி பிள்ளை தமிழ்னே பேர் கிடையாது, பின்னால் வந்த எவனோ ஒரு அறிவாளி அந்த பேரை வச்சுவிட்டான். மீனாட்சி பிள்ளைத்தமிழில் உள்ள அத்தனை பாட்டையும் எடுத்து பாருங்க, ஒரு பாட்டில் கூட மீனாட்சிங்கிற பேர் இருக்காது. மீனாட்சிங்கிற பேர் இப்போ 300 வருஷத்துக்குள்ளே வந்த பேர். அப்போ என்ன பேர் அம்பாளுக்கு? அங்கையல் கண்ணி. மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே. பழைய பேர் அங்கையல் கண்ணி. மீனாட்சிங்கிற பேர் நாயக்கர்கள் காலத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால் வந்த பெயர். குமரகுருபர சுவாமிகள் பாடிய மீனாட்சி பிள்ளை தமிழில் மீனாட்சிங்கிற பேர் எங்கேயும் கிடையாது. பீட்டர் ரோஸுக்கு கண்ணீர் வந்தது. காப்பாற்றியது யார்? அங்கையல் கண்ணி. உடனே என்ன பண்ணான் தெரியுமா? கோயில் வாசலுக்கு வந்தான், முட்டி மோதி கண்ணீர் விட்டு அழுதான். தாயே, நான் கூட ஷூ போட்டுக்கிட்டு வர்றேன், நீ ஒன்றும் இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் எனக்காக வந்தாய். உடனே ஏற்பாடு பண்ணனா, தங்கத்தில் அம்பாளுக்கு 2 செருப்பு, 165 வைரக்கல் ஒவ்வொரு செருப்புலையும். மன்னிச்சுக்கிடுங்க, செருப்புன்னு சொல்லக்கூடாது, புரிகிறதுக்காக அப்படி சொல்கிறேன். பாதுகை திருவடி 2 மீனாட்சிக்கு, 165 வைரம், அதில் 165 வைரம் தங்கத்தில், அருமையான 2 திருவடிகள். சார் பார்த்தாப்பில் சொல்கிறீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். மீனாட்சி கோயிலில் ஆடி மாதம் திருவிழா நடக்கிற பொழுது, 8 திருவிழா, அம்பாள் தங்க குதிரை வாகனத்தில் வர்ற பொழுது பீட்டர் ரோஸ் கொடுத்த அந்த 2 திருவடிகள் அவ காலில் இருக்கும். நான் திருப்புகள் சபையில் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறேன். நான் கண்டதை சொல்கிறேன், கண்டதை சொல்லலை. இப்போ முக்கியமான இடத்துக்கு வர்றேன். கொடுத்தாரா? நான் கொடுத்ததுக்காக கூட அவரை பாராட்டலை. அதில் எழுதினார். என்ன எழுதினார்? பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு எழுதலை. மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நம்ம யாரு? பீட்டர் ரோஸ் பரிசு எழுதலை. மீனாட்சிக்கு பரிசு கொடுக்குற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி வளர்ந்து போச்சா இல்லையே? பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு எழுதினாரு. அதுக்காக கன்ற மாணிக்கத்தில் அந்த புண்ணியவானை நினைச்சு வழிபாடு செய்து சொல்கிறேன். பீட்டர் ரோஸ் காணிக்கை. சாகுற பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? நான் இறந்ததுக்கப்புறம் சர்ச்சில் என்னை சமாதி வைக்கிற பொழுது மீனாட்சி கோயிலை பார்த்தபடி வைக்கணும்.
அதே மாதிரி வைத்தார்கள். நம்மூர் ஆளுக போறா அவர் பேரை மாத்தி விட்டான். இனிமே இவருக்கு பேரு பீட்டர் ரோஸ் இல்லை, ரோஸ் பாண்டியன். ஆமா, மீனாட்சி காட்சி கொடுத்தாள்னா அந்த ஆள் பாண்டியன் தான் ஐயா. அப்புறம் என்னையா பீட்டர்? பீட்டர் ரோஸ் ரோஸ் பாண்டியன் ஆகிவிட்டார். அம்பாள் காட்சி கொடுத்த வரலாறு. நாலாவது செய்தி, ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார், அவருக்கு மீனாட்சி காட்சி கொடுத்தாள். ரொம்ப பேருக்கு தெரியாது, நான் பல ஊர்களில் பல நாடுகளில் இதை சொல்லியிருக்கிறேன். 1870 ஒட்டிய ஒரு காலகட்டம், மதுரை மீனாட்சி கோயிலில் மேலே பூரா ஒழுக்கு, மழை பெஞ்சா சாமிக்கு அபிஷேகம், மூணு கோபுரம் பெருசு, மேற்கு கிழக்கு தெற்கு, மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் எல்லாரும் கட்டின 9 நில கோபுரம், வடக்கிலே உள்ள கோபுரம் மொட்டை கோபுரம், நாயக்க மன்னர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள், கோபுரம் கிடையாது, கீழே முனீஸ்வரர், அவருக்கு மேலே தளம், தளத்தோடு சரியாக போச்சு. நம்ம பக்கத்தில் அமராவதி புதூர்னு ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய ஊர், ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு 150 புள்ளி கூட இருக்காது. ஆனால் அந்த ஊருக்கு பெருமை என்ன தெரியுமா? மகாத்மா காந்தி அந்த ஊருக்கு வந்தார். தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் வீட்டுக்கு மகாத்மா காந்தி வந்தார் அமராவதி புதூருக்கு. அவ்வளவு சிறப்பான ஊர். அவர் வீட்டுக்கு வந்துட்டு போகிற பொழுது தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் என்ன எழுதினார் தெரியுமா? என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில்னு எழுதினார். என்ன மாதவம்? மாதவம்னா என்ன அர்த்தம்? பெரிய தவம். மாதவன்னா ரொம்ப தவம் செய்தவர்னு அர்த்தம். என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில்? இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் வாக்கு. விதுரன் வீட்டுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்த பொழுது விதுரன் சொன்னானா, என்ன இது, இது பன்னகாதிப பாயலோ, என்னமா தவம் செய்தது இச்சிறுகுடில். வாடியார் சாமி சொல்லுவார், என்னமா தவம் செய்தது இச்சிறுகுடில்னு ஒரு இத்தன்னா போட்டு அதை எல்லாருக்கும் புரிய வைப்பார். அது மாதிரி நம்முடைய ராய சொக்கலிங்கனார் வீட்டுக்கு மகாத்மா காந்தி அடிகள் வந்து சாப்பிட்டார். அந்த ஊர் அமராவதி புதூர். அந்த ஊரிலே பிள்ளையார்பட்டி கோயிலை சார்ந்தவர்கள், வைநாகரம் நாகப்ப செட்டியார், அவர் தம்பி வெங்கடாசலன் செட்டியார். வானாயினா நாவன்ன காணா சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு வைநாகரம்னு சேர்த்து விட்டாங்க விலாசம். நாகப்ப செட்டியார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலை பார்க்குறார், வெள்ளி வாகனத்தை எல்லாம் உரித்து சாப்பிட்ருக்காங்க. அப்போவே ஆரம்பிச்சிருச்சு 1870. இப்போ பீக்கில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, 1000 குரங்கு மீனாட்சி கோயிலில் இருக்குது, மொட்டை கோபுரம் மொட்டையாகவே இருக்குது, 4 ஆடி வீதியும் கல்லும் முள்ளுமாக கிடக்கு, கோயில் மதில் சுவரை ஒட்டி நாய் சிறுநீர் கழிக்குது. செட்டியார் இவ்வளதையும் பார்த்தார், இவ்வளதையும் மாற்றணும். சிற்பிகளை கூப்பிட்டார், உட்கார வச்சார், எல்லார்ட்டையும் ஒரு கும்பிடு போடுறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். என்ன? வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்க வேண்டும். 9 நிலை, மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அதற்கு சமமாக ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் கோபுரம் கட்ட வேணும் என்று எண்ணிவிட்டார். இதுக்கு மேலே 9 நிலை கோபுரம் கட்டணும். சிற்பிகள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது கேட்குதா? கேட்குது. ஆனால் இந்த காரியம் நடக்காது. ஏன் நடக்காது? கீழே மொட்டை கோபுரம் முனீஸ்வரர் இருக்கார். முனீஸ்வரருக்கு மேலே ஏறி கட்டினால் 8 நாள் கதை முடிஞ்சிடும். நாங்கள் மாட்டோம், உயிரை பணையம் வச்சு செய்ய மாட்டோம். கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிரியாரோம்பார் பாரதி. கண்ணை விட்டுட்டு கண்ணை விற்று சித்திரம் வாங்கினா எப்படியா பார்க்கறது? மண்ணில் இன்பங்கள் விரும்பி சுதந்திர மாண்பை இழப்பாரோ, கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிரியாரோ. உயிர் போனால் நாங்கள் எப்படி அனுபவிக்கிறது? அதனால எங்களால் முடியாது. செட்டியார் நாகப்ப செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் 2 செங்கலை நான் வைக்கிறேன்,
ஒரு வாரம் பாருங்கோ, உயிர் இருந்தால் திருப்பணி தொடரட்டும், உயிர் போனால் மீனாட்சிக்காக இந்த உயிர் போகட்டும். மீனாட்சி சந்நிதிக்கு போனார், வழிபாடு பண்ணினார், ரெண்டு செங்கலை எடுத்துக்கிட்டு வந்தார், மேலே ஏணி மரம் வச்சு ஏறினார், ரெண்டு செங்கலை வச்சார், விபூதி குங்குமம் மாலை தாயே உன்னுடைய திருப்பணி தொடங்கிவிட்டது, செட்டியார் கீழே இறங்கிட்டார். அதிலிருந்து எட்டு நாள் எல்லாம் கணக்கு பண்ண ஆரம்பித்தான். போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏறினார் செட்டியார், வெள்ளி ஒன்று, சனி ரெண்டு, ஞாயிறு மூணு, திங்கள் நாலு, வெள்ளியோட வெள்ளி எட்டுன்ட்டான். கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடைகள் மூணு, மூணு நன்கொடை கடவுள் நமக்கு கொடுத்தார். ஒன்று மறதி. சார் மறதி நன்கொடையான்னா? ஆமாம். மாமியார் மருமகளை திட்டினது, மருமக மாமியாரை திட்டினது, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை ஒரு காலத்தில் திட்டினது, அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரனை திட்டினது, அதையெல்லாம் மறந்தாதான் இங்கே வாழ முடியும். இத்தனை வருஷமாக நான் என்னத்தையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினப்பில் வச்சுருந்தா நான் இன்னைக்கு கன்ற மாணிக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், பஸ் ஸ்டாண்டில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு நிற்பேன். மறதி முக்கியமா இல்லையா? மறதி. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், தூக்கம். தூக்கம் பெரிய நன்கொடை. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மூணு நாள் தூங்கலைன்னா எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுது. புரியுதா? தூக்கம் ரொம்ப அவசியம். மறதி, தூக்கம், கடவுள் கொடுத்த மூன்றாவது நன்கொடை. இத்தனாம் தேதி இறந்து போவேன்னு நம்மள்கிட்ட சொல்லாமல் விட்டது. டேட் ஆஃப் டெத்தை கையில் போட்டிருந்தான்னா என்ன ஆகியிருக்கும் யோசிங்க. அவனவன் கையை பார்த்தே செத்து போவான். எந்த பேங்க்லையும் ஓவர் டிராஃப்ட் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு நாளானக்கில் தேதி போட்டிருக்குமே. இவன் பேங்க் மேனேஜர் கையை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு இல்லை போட்டிருக்குமே. ஆம்பாரு கதை முடிஞ்சிடும். கடவுள் கொடுத்த நன்கொடை எத்தனை? மூணு. வைநாகர நாகப்ப செட்டியாருக்கு எட்டு நாள் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. செட்டியார் வீடு எங்கே தெரியுமா? மீனாட்சி கோயிலில் இருந்து மீனாட்சி சந்நிதி வழியாக சாமி வர்ற இடத்துல வலது பக்கம் முதல் இடம் 63 குரு பூஜை மடம், அதுதான் செட்டியார் வீடு. மதுரை கோயிலுக்கு ஒரு விசேஷம் தெரியுமா? மதுரை கோயிலில் எத்தனை வாசல் ஆச்சு? எத்தனை வாசல்? நாலா அஞ்சா? நாலு. அஞ்சு வாசல், நாலு பக்கம் நாலு கோபுரம், ராஜகோபுரம். அது வழியாக சாமி வர்றதும் கிடையாது போகிறதும் கிடையாது, ஆசாமிகள் தான் போக வர இருப்போம். அம்மன் சந்நிதினு ஒரு சின்ன வாசல், சாமி புறப்பாடானா அது வழியாகத்தான் வரும், திரும்ப உள்ளே போனால் அது வழியாகத்தான் போகும். சைவ சித்தாந்தம் தான் மதுரை மீனாட்சி கோயில். என்னங்கிறீங்க? கடவுள் உங்கள்கிட்ட வரணும்னா அம்பாள் மூலம்தான் வர வேண்டும். அம்பாளுக்கு என்ன பேர்? மாணிக்க நாச்சி அம்மனுக்கு அருள்னு பேர். ஆண்டவனுடைய அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேர். ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அருள் மூலம் வர வேண்டும். நீ ஆண்டவனை சென்று அடைய வேண்டுமானால் அருள் மூலம் செல்ல வேண்டும். இவ்வளவு பேச்சு என்னத்துக்கு? நீங்கள்லாம் திருவாசகம் படித்தவங்க, சிவபுராணம் படித்தவங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அந்த அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேர். மதுரை கோயிலில் சிவபெருமான் பராசக்தியினுடைய வாசல் வழியாக வருவார், அது வழியாக உள்ளே போவார். ஆண்டவனுடைய அருள் மூலம்தான் நீங்கள் ஆண்டவனை அடையலாம். செட்டியார் வீட்டு வாசல் மீனாட்சி சந்நிதி, நேராக போனால் வெளிவாசல் அவர் வீடு. எல்லாம் வந்து நிற்கிறான், எட்டு நாள் ஆச்சு, தயாராக இருக்கிறான், வச்சு இழுக்க வேண்டியதுதான் பாக்கி. ரெடியாக வந்துட்டான். 5:30 ஆறு மணி செட்டியாரை காணும். ஒருவேளை உள்ளே முடிஞ்சிருச்சோன்னா ஒருத்தன். 6:30 செட்டியார் வெளியில் வந்து நிற்கிறார். உடம்பில் 16 இடத்துல திருநீர் பூசி கம்பீரமாக நிற்கிறார். நல்லா பாரு, கால் இருக்கான்னா ஒருத்தன். காலெல்லாம் இருக்குது, கால் என்ன முழுசுமே இருக்குது. போன வாரத்தை விட இந்த வாரம் செட்டியார் உடம்பு நல்லா இருக்குது. ஏன்னா மீனாட்சிக்கு நேர்ந்து விட்ட உடம்பு. என்னமாவது ஆகியிருந்தால் மீனாட்சி திருப்பணி நின்று போயிடும். செட்டியார் எல்லாரும் பார்த்தாங்க. செட்டியார் சொன்னார், திருப்பணி தொடங்கட்டும்,
உயிரை பணயம் வைத்து ஒரு கோயிலை கட்டினார்கள். அப்படி கட்டியவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். அவருக்கு பெயர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். எத்தனை கோடி இருந்தாலும் யாராவது உயிரை பணயம் வைக்க முடியுமா? மீனாட்சி அதுக்கு அவருக்கு பரிசு கொடுத்தாள். அது முக்கியமான செய்தி. என்ன பரிசு கொடுத்தாள் தெரியுமா? 1877 கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு ஆகுது. செட்டியார் அந்த மதிலை சுற்றி வந்தார். மீனாட்சி கோயில் மதிலுக்கு பேர் தெரியுமா? கபாலி மதில்னு பேர். கபாலி மதில். திருஞான சம்பந்த சாமி பாடுறார், விடலால வாயிலாய் ஒளிமையார்கள் நின்கள், பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிமதில், கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதில். மதில் சுவர் ஓரத்தில் ஒரு நாய் சிறுநீர் கழித்தது. செட்டியார் பார்த்தார், கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால். நல்லா கேட்டுங்க, எந்த அவசரத்துக்கும் போகக்கூடாது. 4 கால் 1 வால். யார் குற்றம்? நம்ம குற்றம். செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? மதில் சுவரில் இருந்து 20 அடிக்கு அரசாங்கத்தில் பணம் கொடுத்து, தன் சொந்த காசை கொடுத்து இடத்த வாங்கி அழகாக ஒரு நந்தவனம் போட்டார். காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு பாதி. அரசன் கழுத்து மாலையும் ஆண்டவன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. அதனால் 2 பகுதி நந்தவனம் செட்டியார் பண்ணினது. கல்லில் காலில் முள்ளு குத்துனுச்சு. எங்கே? ஆடி வீதி. ஆடி வீதிக்கு பூரா கல் தளம் போட்டார். இன்னைக்கு ஆடி வீதியில் உள்ள கல் தளத்துக்கு கீழே காதை வச்சு கேட்டால் கிருபானந்த வாரியார் பேச்சு கேட்கும். அந்த ஆடி வீதியில் அவ்வளவு பேச்சு வாரியார் சுவாமி. இவ்வளவும் செஞ்சிட்டார். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தங்க குடம் பண்ணி வச்சார். அதுதான் இன்னைக்கு தங்க தேரா ஓடிட்டுருக்கு. எல்லாம் பண்ணினாரா? கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. 1878 25 லட்சம் செலவழித்தவர் செட்டியார். ஒரு குடும்பம் பணம் தேவை. ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்திருந்தார், அவர்கிட்ட போய் திருப்பி வாங்கணும். கோச்சு வண்டி, சாரட்டு, ரெட்ட குதிரை, சமயக்காரன், வண்டிக்காரன் புறப்பட்டு போனார். ராத்திரி 7.5 மணி அந்த ஊருக்கு போனால் அவர் ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. ஆத்தூர் எங்கே இருக்கு? தூத்துக்குடிக்கு பக்கம், திருச்செந்தூருக்கு முன்னால். செட்டியார் அங்கே போனாரா? அவர் ஆத்தூரில் இல்லை, வேத்தூருக்கு போயிட்டார். இப்போ ராத்திரி ஆச்சு, போக முடியலை. அங்கேயே படுக்கணும், ராத்திரி சாப்பாடு இல்லை. வண்டி மெத்தையை எடுத்து ஒரு வீட்டில் போட்டாங்க. போட்டால் செட்டியாரை படுக்க வச்சாங்க, ஒன்றும் சாப்பிடலை. மீனாட்சி நினச்சிக்கிட்டு படுத்தார். ராத்திரி 9:30 மணி, மீனாட்சி கோயிலில் அர்த்தஜாமம் ஆகிற நேரம். செட்டியாரை யாரோ தொட்டு எழுப்புறாங்க. முழிச்சு பார்க்குறார், பீட்டர் ரோஸுக்கு கிடைத்த காட்சி அதுக்கு முன்னாலேயே செட்டியாருக்கு கிடைத்து விட்டது. ஒரு பொண்ணு எதிர்த்தாப்பில் நிற்குது. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோல் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரணன் ஊபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. கண்ணீர் கொட்டுது செட்டியாருக்கு. வந்து நிற்கிறது யாரு? மீனாட்சி. உலகத்தை காப்பாற்றக்கூடியவள். கையில் அர்த்தஜாம பிரசாதம், வெள்ளி தாம்பாளம் வாங்கினார். மீனாட்சி மறைஞ்சிட்டார். வெள்ளி தாம்பாளம், இந்த தாம்பாளத்தில் என்ன இருக்குது? அர்த்தஜாம பிரசாதம் இருக்குது. இவர் ராத்திரி அர்த்தஜாம பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவார். மீனாட்சி அதுக்காக இவ்வளவு தூரம் இவருக்கு அர்த்தஜாம பிரசாதம் கொண்டு வந்தாள். எப்படி இருக்கும்? கண்ணீர் கொட்டுது. எடுத்தார். சமயக்காரனுக்கு கொஞ்சம், வண்டிக்காரனுக்கு கொஞ்சம் கொடுத்துத்தான் சாப்பிடணும். அமுதமே கிடைச்சாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துத்தான் சாப்பிடணும். திருவள்ளுவர் பேசுவார், எது கிடைத்தாலும் அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். புரியுதா? எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாரும் நினச்சான், யாரோ செட்டியாருக்கு வேண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏங்க, நமக்கு வேண்டியவ யாரு? அவதானே. மற்ற யாரும் நமக்கு வேண்டியவங்க இல்லை. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க.
நமக்கு வேண்டியது யாரு? அம்பாள் மட்டுமே. நாம் விட்டாலும் நம்மை விடாதவள் அவள் மட்டுமே. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நாம் மறந்தாலும் அவன் என்னை மறக்க மாட்டான். கண்ணீர் கொட்டுது. எந்திரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தார். அவரும் சாப்பிட்டார். விடிஞ்சுது. வண்டிக்காரனை பார்த்தார், மதுரைக்கு விடு கடன், அதை மீனாட்சி பார்த்துக்குவா போ. நேர மதுரைக்கு வந்தார். கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா பரிசாரகனை தூணில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? வெள்ளித்தாம்பாளத்தை காணோம். நம்ம கோயிலில் போய் பணத்தை தான் கணக்கு பார்த்தமே தவிர, சாமான்ஜட்டத்தான் கணக்கு பார்த்தமே தவிர, பக்தியவா கணக்கு பார்த்தான் இல்லையே. வெள்ளிச்சாமான காணமுன்னா தெரியுது, பக்தி இல்லைன்னா தெரியலையே. ஒரு கோயிலுக்குள்ள போனா எந்த சேதியும் பேசக்கூடாது. ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறீங்க? ஆன்மீகம் என்பது ஆண்டவனை பற்றிய பேச்சு என்பது அல்ல. ஆன்மீகம் என்பது ஆண்டவனோடு பேசக்கூடிய பேச்சு. கடவுளோட பேசணும். என்னால் அறியா பதந்தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயேன். மாணிக்கவாசக சுவாமி கடவுளோடு பேசின பேச்சு. கோயிலுக்குள்ளே போனால் அம்பாளோட பேசணும். சும்மா பேசுங்க. நம்ம கவலையை மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க. கேட்டுட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். அம்பாள்கிட்ட போய் சொல்லுங்க, கவலை தீர்த்து வைக்கப்படும், உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். செட்டியார் என்ன சொன்னார்? நான் புறப்பட்டா இந்த மீனாட்சியும் பின்னாலே வந்துடுறா, அதனாலே இந்தா இருக்கு வெள்ளி தாம்பாளம். பாதியை சொன்னார், பாதியை சொல்லலை. அழுதார், கொண்டே கொடுத்தார். அப்போ சொன்னார், மீனாட்சி கோயில் சந்நிதி, இந்த ஊர் ஆலவாய், மதுரை, மதுரை எல்லையை விட்டு நான் போக மாட்டேன். சோதனை மாதிரி பெண்டாட்டி இறந்து போயிட்டான். போகணுமா வேண்டாமா? இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் எழுதி வச்ச அற்புதமான கல்வெட்டு. கண்ணீர் வருது செட்டியார். போகலை, மகனை அனுப்பிச்சுட்டு மீனாட்சி பார்த்துக்குவா. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சாமி புறப்பாடு, வீட்டு வாசப்படி செட்டியார் நிற்கிறார், தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. அப்படியே கேட்டார், பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கினார். தம்பி வெங்கடாசலம் செட்டியார் அவர்கிட்ட கொடுத்தார். அப்படி சாஞ்சார். மீனாட்சியின் திருவடிகளில் அந்த உயிர் பறவை அமைதி கொண்டு விட்டது. இப்போ நாலு விஷயம் சொல்லிட்டேனா? இந்த கொசுறு மாதிரி ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மகாகவி பாரதியார், பாரதியார் ஒரு சித்தர். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். குள்ளச்சாமியோட பேசுவார் பாண்டிச்சேரி, அரவிந்தரோட பேசுவார், தொள்ளக்காது சாமியோட பேசுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 15 சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர் தோளில் ஒரு அழுக்கு மூட்டையை போட்டுக்கிட்டு வருவாராம். பாரதியார் அவரை பார்ப்பாராம், ஓய் குள்ளச்சாமி, அந்த அழுக்கு மூட்டையை கடலில் வீசு. குள்ளச்சாமி சொல்லுவாராம், ஓய் காளிதாசரே, பாரதிக்கு என்ன பேர், ஓய் காளிதாசரே, உன் மனசில் இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல வெளியில் வீசு, நான் அப்புறம் இதை வீசுகிறேன். நமக்கெல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, மனசு மட்டும் கருப்பாக இருக்கலாமா? அதை வீசு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பாரதி வாழ்க்கையில் ஒரே ஒரு நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி, ஒரு பொங்கல். பாரதி ஒரு சித்தர்னு ஒரு நூல் வந்திருக்கு பாண்டிச்சேரியிலிருந்து, அதிலே இந்த செய்தி இருக்கிறது. ஒரு பொங்கல், பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் பொங்கல் வச்சு இனாம் கொடுத்து நல்லா கொண்டாடுறாங்க. கோடி புடவை, கோடி சேலை, கோடி வேஷ்டி எல்லாம் கொண்டாடுறாங்க. பாரதியார் வீட்டில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சுத்தம். கையும் சுத்தம், மனமும் சுத்தம், பையும் சுத்தம், ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பொங்கல். பாரதியார் மனைவிக்கு செல்லம்மான்னு பேர். ரெண்டு பெண் குழந்தைகள் பாரதி, மொத்தம் 4 பேர்.
இந்த நாலு பேருக்கும் நாளைக்கு ஒன்றும் கிடையாது, வீடு சுத்தமாக இருக்குது. இந்த செல்லம்மா பக்கத்தில் வர்றா, நாளைக்கு பொங்கல், பராசக்தி பார்த்துக்குவாள். சொல்கிற பதில் என்ன? பராசக்தி பார்த்து கொள்வாள். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் ஒன்றும் இவரும் செய்ய மாட்டார், பராசக்தி பார்த்துக்குவாள்ட்டார். ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துட்டா கண்ணீர் வருது. சாயந்தரம் 6 மணி, அங்கேருந்து ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறான். கதவை திறந்தாச்சு. இவ்வளவு புடவை, சேலை, வேஷ்டி, என்னென்ன 2 பொண்களுக்கு, அம்மாவுக்கு, பாரதிக்கு வேண்டிய ஆடை முழுக்க அங்கே இருக்குது. நீ யாருப்பா? நான் ஜவுளிக்கடை முதலாளியுடைய கணக்க பிள்ளை. இதெல்லாம் என்ன? முதலாளி ஆண்டுதோறும் யாருக்காவது குடும்பத்தில் பொங்கல் அன்னைக்கு ஜவுளி கொடுப்பார், இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார், காளிதாசரே வாங்கி கொள்ளுங்கள். எப்படி இருக்கு? பேசாமல் இருந்தார். வாங்கி அந்த அம்மா உள்ளே வச்சிருச்சு. ராத்திரி 8 மணி, அந்த அம்மா நினைக்கிறா புடவை வந்துருச்சு, இவருக்கு வேட்டி வந்துருச்சு, ஆனால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே, வயிறு சும்மா இருக்குமா? ராத்திரி 7-8 மணி, அங்கேருந்து ஒரு ஆள் வர்றான், நிறைய பலகாரங்கள் கொண்டாந்து அடுக்கிட்டான். யாருப்பா நீ? உங்களோட அந்த கடற்கரையில் கூடவே பின்னாலே வர்ற நடக்கிற ஆள்களில் நான் ஒருத்தேன். இன்றைக்கி வீட்டில் படுத்திருந்தேன், நான் ஒரு பலகாரக்கடை வச்சுருக்கிறேன், நம்ம ஊர் ஆரியபவன் மாதிரி. இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொண்டாந்துட்டேன், இந்தாங்க நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான பலகாரம் இருக்குது, அது போக அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, வெல்லம் இருக்குது, பொங்கல் வச்சுக்கிடுங்க. பேசாமல் இருக்கார். சரி, ராத்திரி 10 மணி, பாரதியார் படுத்துட்டார். மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நாளைக்கு பல பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, பொங்கல் இனாம் கொடுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் எப்போங்கிறீங்க? 1919, வைசு சண்முகம் செட்டியார் வீட்டுக்கு வந்துட்டு பாரதியார் திரும்பின நேரம், ராத்திரி படுத்திருக்கார். நாளைக்கு எல்லாரும் வருவாங்க, இனாம் கொடுக்கணும், கையில் காசு இல்லை. 10 மணி, யாரோ கதவை தட்டுறாங்க, திறக்கிறார். ஒருத்த ஒரு முடிச்சு கொடுத்தான். இது என்ன சாமி? நான் இங்கே பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கேன், ராத்திரி தூங்கினேன், பராசக்தி என் கனவில் வந்து இதை எடுத்துக்கிட்டு போய் காளிதாசன்கிட்ட கொடு அப்படின்னா முழிச்சு பார்க்குறேன், ஒரு 10-15 ரூபாய்க்கு நாலனா காசாக இருக்குது சாமி. கொண்டாந்து கொடுத்துட்டான். திரும்பி பார்க்குறார், அந்த அம்மா பேசாமல் நிற்கிறார். பாரதி ஒரு ஏட்டை எடுத்தார். யார் கொடுத்தா? அம்பாள் பராசக்தி கொடுத்தா. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீர், வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே அடைப்பார் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதியாரை பற்றி, பாரதியார் அம்பாளை பற்றி எழுதின பாட்டு. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை இல்லாய் காளி, திருவருள் புரிவாய் காளி மாதா, எனக்கு அருள் செய்தாள். பாரதியார் எழுதுகிறார். இந்த உடம்பை வலியுடையதாக்கு தாயே, நல்லதோர் வீணை செய்தே, இதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அவ்வளவு பாட்டு. இதுவரைக்கும் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் நினைத்தால் பராசக்தி எந்த வடிவத்திலாவது உங்களோடு வந்து உங்கள் மடியில் உட்கார்ந்து உங்களுக்கு அருள் செய்வாள். கன்றமாணிக்கத்திலே அப்படி அருள் செய்வதற்காக அம்பாள் எடுத்த அந்த தோற்றத்துக்கு பெயர்தான் மாணிக்க நாச்சியம்மன். மாணிக்க வாசகருக்கு மாணிக்க வாசகர்னு பேர். ஏன் தெரியுமா? இந்த மாணிக்கத்துக்கு ஒரு சிறப்பு தெரியுமா? வெயிலில் வச்சா மாணிக்கம் சூட்டை வாங்கிக்காது, குழு குழுன்னு அப்படியே இருக்கும். சான்றோர்களுக்கு அடையாளம். போலியாக இருக்கிற மாணிக்கம் சுடும், நல்ல மாணிக்கம் சுடாது. சான்றோர்கள் மற்றவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தவறு செய்ய மாட்டார்கள்.
சார்ந்தோர்கள் அல்லாதவர்கள் அடுத்தவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு தப்பு பண்ணுவான். மாணிக்கம் சூட்டை ஏற்றுக்கொள்ளாது. கன்ற மாணிக்கத்திலே அன்னையினுடைய இந்த திருக்கோயிலிலே இன்றைக்கு தொடக்க நாள். அதனால தான் நான் அன்னையினுடைய திருவடிகளை வணங்கி சில சான்றோர்களை பற்றி உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி எனக்கும் அந்த அம்பாளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இது நான் செய்த புண்ணிய பலன். தமிழ்நாட்டில் லலிதா சகசநாமம் பாடப்பட்ட இடம் திருமீயச்சூர்னு ஒரு கோயில், திருவாரூருக்கு பக்கத்திலே திருமீயச்சூர். திருமீயச்சூரில் அம்பாளுக்கு பேர் லலிதான்னு பேர். ஒரு முறை சென்னையிலேருந்து ஒரு அம்மையார் வந்தார்கள் அந்த கோயிலுக்கு. ரெண்டு வெள்ளி கொலுசு பண்ணி கொண்டாந்தாங்க, அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த வெள்ளி கொலுசு அம்பாள் காலில் போடணும். அர்ச்சகர் சொன்னார், அம்பாள் திருமேனி கல் விக்கிரகம் வெள்ளி கொலுசு போடுற மாதிரி பின்பக்கத்தில் அம்பாள் காலில் துவாரம் கிடையாது, வெள்ளி கொலுசை போட முடியாது, தாயே எடுத்துக்கிட்டு போயிரு. அந்தம்மா என்ன சொன்னாங்க, ராத்திரி கனவில் அம்பாள் சொன்னா அதனால தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், இல்லைம்மா கிடையாது போயிட்டு வா. அந்த அம்மா கண்ணீர் விட்டார்கள். குருக்கள் சொன்னார், உன் அட்ரஸை கொடுத்துட்டு போ, அப்படி என்னமாவது தெரிஞ்சா சொல்கிறேன். ஒரு மாதம் ஆச்சு. கோயில் குருக்கள் கோயிலுக்குள்ளே அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குடத்தில் தண்ணி கொண்டுக்கிட்டு வர்றார். அம்பாளுடைய சந்நிதி அப்படி வந்தாரா, தடுமாறிடுச்சு, குடம் கீழே விழுந்தது, தண்ணி பீச்சி அடிச்சுது. அம்பாள் ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே தொங்க விட்டு உட்கார்ந்திருப்பாள் லலிதா பரமேஸ்வரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமாவோம், ஓம் சிதக்கினி குண்ட சம்பூதாயை நமாவோம், ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நமாவோம். லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட இடம் தண்ணி விழுந்துதா அடிச்சுதா, இவர் கிட்டக்க வந்து பார்க்கிறார், அம்பாளுடைய தொங்க விட்ட காலில் பின்பக்கத்தில் துவாரம் தெரியுது. தினகாலமாக தெரியலையே, அழுக்கு அடைச்சு கிடந்தது. இப்போ தண்ணி வெள்ளம் மாதிரி வந்த உடனே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பழைய வெள்ளம் புது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. பழைய வெள்ளத்தை புது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. அது மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு போச்சு. பார்த்தா பின்பக்கம் துவாரம் இருக்குது. இவருக்கு ஆசை, இந்த மேலே ஒரு கால் மடக்கி இருக்கா, தண்ணியை கொண்டாந்து அந்த காலில் ஊற்றினார். அந்த காலையும் பின்பக்கம் ஒரு துவாரம் தென்பட்டது. ஆகா, அந்த அம்மா அன்னைக்கே சொன்னாங்களே, அம்மா அட்ரஸ் வாங்கியிருக்காரா, தகவல் கொடுத்தார், வந்தார்கள், அந்த கொலுசு மாட்டப்பட்டது. இது பத்திரிகையில் செய்தியாக வந்தது. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம், நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு எனக்கு சொற்பொழிவு. அங்கே போய் உட்கார்ந்தேன், ஒரு அம்மையார் வந்தார்கள், ஐயா உங்கள் சொற்பொழிவு 7 மணிக்கு போட்டிருக்கு, அதை தயவு செய்து 8:30 வச்சுக்கிடுங்க, நாங்கள்லாம் இருந்து கேட்குறோம். இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நடனமாடணும், தூங்கிரும், முதல்ல இதுகளை விட்டுருவோம், அப்புறம் நீங்கள் பேசுங்க. சரி, உட்கார்ந்தேன். ஒரு ஆள் என் பக்கத்தில் வந்தார், சார் 1.5 மணி நேரம் சும்மா தானே இருக்க போகிறீங்க, உள்ளே வாங்க, கோயிலுக்குள்ளே போய் கும்பிடுவோம். சரி, சிங்கப்பூர்காரர் அனந்த்னு பேர். இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார ஆலோசகராக இந்திய அரசாங்கத்தில் இருப்பவர் அனந்த்னு பேர். அவருக்கு என்னை கூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டார். நேராக லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட லலிதா திரிபுர சுந்தரி சந்நிதிக்குள்ளே போயிட்டோம். அங்கே இருக்கிற அர்ச்சகர் சொன்னார், உள்ளே போய் பார்க்கலாம்னார். நாளைக்கு தானே கும்பாபிஷேகம், இன்னைக்கு ராத்திரி தானே மருந்து சாத்துவாங்க, அது வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம்ல. உள்ளே போய் பார்க்குறேன், அம்பாள் அற்புதமாக அவ்வளவு அழகாக இருக்கா. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள் அபிராமி அந்தாது. காலில் பார்க்குறேன் அந்த துவாரம் தெரியுது. தொட்டு தொட்டு பார்த்தேன், கும்பிட்டேன். இது அம்பாளுடைய திருக்கருணை. அதனாலே நீங்கள் நினையுங்கள், அம்பாள் பராசக்தி உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து காத்து கிடப்பாள். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும்,
கோயில் கதவை நீ போய் தட்டு, நம்ம சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லாது. உங்கள் வீட்டு வாசப்படியிலே கடவுள் காத்து கொண்டிருக்கிறார், வீட்டு கதவை திறந்து வை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோம்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் திருவம்பாவை. கடவுள் நம்ம வீட்டு வாசப்படியிலே காத்திருக்கிறார், அதை உங்களுக்கு சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாட்டை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய எல்லம்மார் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள், செவன்த் சேனல் நாராயணன் அவர்கள், எம்ஆர் பிரதர்ஸ் லக்ஷ்மணன் அவர்கள், ஸ்ரீராம் லக்ஷ்மணன் அவர்கள், நம்முடைய ஈரோடு நாராயணன் அவர்கள் ஆகிய எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து முக்கியமாக ஒருத்தருக்கு நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அது யார்? நம்முடைய சமுதாயத்திலே மிகச் சிறப்பானவராக, எங்களுடைய வாசுப மாணிக்கனாருடைய மிகச் சிறந்த மாணவராக இருக்கக்கூடியவர் பல கருப்பையா அவர்கள். அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், இவ்வளவு நேரம் இருந்து கேட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த வாட்ஸ்அப்பில் எப்போ தட்டினாலும் கருப்பையான்னு வந்துட்டா ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் அந்த பேச்சை கேட்குற கூட்டங்களில் நானும் ஒருவன் என்பதை பணிவோடு தெரிவித்து கொண்டு கன்ற மாணிக்கத்து பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி லேனா நாராயணன் செட்டியார் காலத்தில் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஊர் பெருமக்களுடைய அந்த அன்புக்கும் கருணைக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இரும் கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை மாணிக்க நாச்சியம்மன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.